சாந்தி. 13/1/2019 அவ்யக்த பாப்தாதா, ரிவை ஸ்டேட், 10/4/84. இந்த முரளியின் தலைப்பு பிரபுவின் அன்பு பிராமண வாழ்க்கைக்கான ஆதாரம். அதாவது நம்ம பிராமணர்களாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மெயின் ஆதாரம் இறைவனுடைய அன்பு. அப்போ இந்த முரளியில் பாபா நீங்கள் இறைவனுக்கு பிரியமான ஆத்மாக்கள் அப்படின்றது சொல்லியிருக்கிறார். ஆகையில் நான் இறைவனுக்கு பிரியமான ஆத்மா, இறைவனுடைய அன்பிற்கு பாத்திரமான ஆத்மா, அன்பிற்குரிய ஆத்மான்ற சீட்டில் செட் ஆகி இந்த முரளியை கேட்டோம் அப்படின்னா பாபா சொல்கிற அந்த விஷயங்களுடைய போதையில் ஆனந்தத்தில் இருக்கலாம். இன்று பாப்தாதா தன்னுடைய அன்பான சகயோகி குழந்தைகள் அப்படின்னா உதவி செய்யக்கூடிய குழந்தைகள், சகஜ யோகி ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவரும் யோகிகள் தான். இது யோகிகளுடைய சபை என்றும் சொல்லலாம். யோகியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், அதாவது நீங்கள் அனைவரும் பிரபுவுக்கு பிரியமான ஆத்மாக்கள் தான் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். யார் பிரபுவுக்கு பிரியமாயிடுறாங்களோ அவங்க உலகத்துக்கும் பிரியமாக மாறிடுவாங்க. அப்படின்னா எனக்கு பிரியமாயிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்துக்கும் பிரியமானவர்களாக ஆயிடுவீங்க. அதனால பாபா சொல்கிறார், நான் பரமாத்மாவுக்கு பிரியமான ஆத்மா, பரமாத்மாவின் அன்பிற்குரிய ஆத்மா என்ற அந்த ஆன்மீக போதை, ஆன்மீக கௌரவம், ஆன்மீக பெருமிதம் எப்பொழுதுமே இருக்கிறதா அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறார். பகவானுடைய அன்பிற்கு நீங்கள் பாத்திரமாயிட்டீங்க, பகவானுக்கு பிரியமாயிட்டீங்கன்னா உலகத்துக்கும் நீங்கள் பிரியமாயிட்டீங்க தானே அப்படின்னு கேள்வி கேட்குறார். உலகத்தில் பாருங்கள், இறைவனுடைய ஒரு கடைக்கண் பார்வை கிடைச்சா போதும் பக்தர்கள் தாகத்தில் இருக்காங்க. ஆனால் அதுவே அவங்களது மகான் தன்மை. இறைவனுடைய பார்வைப்பட்டாலே போதும், அதுவே ஒரு மகான் தன்மை அப்படின்னு உணர்கிறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த இறைவனுடைய ஈஸ்வரனுடைய அன்பிற்கு பாத்திரமாக மாறிட்டீங்க. எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கீங்க, பிரபுவனுடைய அன்பிற்குரியவர்கள் ஆயிட்டீங்க அப்படின்றார். நீங்கள் யார், சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது, பிரபுவுக்கு பிரியமான ஆத்மாக்கள், பிரபுவின் அன்பிற்குரிய ஆத்மாக்கள். இது எவ்வளோ மகான் பாக்கியம் இது என்றார் பாபா. அதாவது இன்று ஒவ்வொரு ஆத்மாவும் குழந்தை பருவத்திலிருந்து மரணம் வரைக்கும் என்ன விரும்புகிறது? ஒரு அறியாத குழந்தை கூட வாழ்க்கையில் அன்பை தானே விரும்புகிறது. பணமெல்லாம் பின்னாடி தான், ஆனால் முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுது? அன்பு தான் தேவைப்படுது. அன்பு இல்லை என்றால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? சப்போஸ் வாழ்க்கையில் அன்பு இல்லைன்னா அது நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, அல்லது ரசனையற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு அனுபவம் செய்வாங்க தானே. அதனால் அன்பு தான் மிகவும் முக்கியமானது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அனைத்து ஆத்மாக்கள், யோகி ஆத்மாக்கள் பரமாத்மாவுக்கு பிரியமானவர்கள், பரமாத்மாவின் அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இதை விட பெரிய விஷயம் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறார் பாபா. பரமாத்மாவினுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பரமாத்மாவுக்கு பிரியமாயிட்டீங்க, இதை விட உலகத்தில் வேறு ஏதாவது பெரிய விஷயம் இருக்குமா அப்படின்னு பாபா கேட்குறார். அன்பு இருக்குது அப்படின்னா உலகம் இருக்குது, உயிரும் இருக்கும். அது அன்பு இல்லை அப்படின்னா அது உயிரற்ற நிலை, எனக்கு உலகமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான். அதனால் நம்ம எவ்வளோ பாக்யசாலி ஆத்மாக்கள், பரமாத்மாவுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் ஏன் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க? நாலில் ஒருத்தருக்கு டிப்ரெஷன் அப்படின்னா அந்த உண்மையான அன்புன்றது இல்லை. ஆனால் நமக்கு அந்த இறைவனுடைய உண்மையான அன்பு கிடைச்சிட்ருக்கு. அதாவது பாபாவுனுடைய அன்புன்றது என்ன? எதுவுமே எதிர்பார்க்காம நமக்கு கொடுக்குறாரு இல்லையா, அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எவ்வளோ உயர்ந்த பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்குன்றது உணரணும். அந்த அன்பு இருக்குது அப்படின்னாலே உலகமே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட அன்பு என்னுடைய உயர்ந்த பாக்கியம் என்று அனுபவம் செய்கிறீர்களா? உலகத்தில் இருக்கிறவங்க தாகத்தில் இருக்காங்க, கொஞ்சம் அன்பு கிடைச்சா போதும்னு இருக்கிறாங்க. உண்மையான அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு துளி கிடைச்சா போதும்னு காத்திட்ருக்காங்க, தாகத்தில் இருக்காங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், இன்னொரு பக்கம் பிரபுவினுடைய அன்பு எங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு எல்லாமே எங்களுடைய உரிமை,
அல்லது என்னுடைய சொத்துன்னு சொல்லி நீங்கள் அனுபவம் பண்ணிகிட்ருக்கீங்க. இது எவ்வளோ உயர்ந்த விஷயம். இந்த உயர்ந்த அன்பில்தான் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதாவது பிராமண வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்றார் பாபா. இன்றைக்கி பிராமண வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆதாரம் பார்த்திங்கன்னா அன்பு தான், பாபாவுடைய அன்பு தான் நமக்குள்ளே அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறது. அந்த அன்பு இருக்கிறதுனால தான் நம்ம இந்த வழியில் செல்ல முடிகிறது. அதனால தான் பாபா அந்த அன்பில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அப்படின்றார். இவ்வளோ உயர்ந்த பாலனை நமக்கு கிடைச்சிட்ருக்கு. இது போல் அனுபவம் செய்கிறீர்களா? அந்த அன்பு கடலில் மூழ்கி இருக்கிறீர்களா? அல்லது நம்ம சும்மா கேட்டுட்ருக்குறோம் அல்லது தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நாங்கள் கேட்குறோம், அதை தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அப்படின்னா தெரியும் எங்களுக்கு விஷயம் அப்படின்னா, அதுக்கு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது எப்படி இருக்குது? கடற்கரையில் நின்று அந்த கடலை வந்து பார்த்து யோசிப்பது அல்லது பார்ப்பது போல, ஆஹா கடல் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ எல்லையற்ற நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அதுவும் ஒரு குளிர்ந்த காற்று அதெல்லாம் வருது இல்லையா, அப்போ அது யோசிக்கிற மாதிரி கடற்கரையில் நின்று அந்த யோசிக்கிறது அல்லது பார்க்குறது போல, கேட்பது அல்லது தெரிந்து கொள்வது அப்படின்றது கடல் ஓரத்தில் அல்லது கடற்கரையில் நின்றிருக்கிற மாதிரி தான். ஆனால் எப்போ நம்ம ஏற்றுக்கொண்டு உள்ளடக்கி கொள்கிறோமோ அப்போ வந்து அந்த அன்பு கடலில் மூழ்கி விடுவோம். அதாவது கடல் போவோம், ஆனால் கடலில் மூழ்கணும் இல்லையா, அதனால் அதை ஏற்றுக்கொள்ளணும், நம்பிக்கை வரணும், உள்ளடங்கிடணும் அந்த அன்பு, அப்போ தான் நம்ம வந்து மூழ்கிடுவோம். பிரபுவுக்கு பிரியமானவர்களாகி அந்த கடலில் மூழ்கிடணும் அப்படின்றார் பாபா. கலந்து விடணுன்றார், வெறும் மூழ்கிறது இல்லை, அப்படியே கரைஞ்சிடணும், அதுலேயே கலந்துடணும், ஐக்கியம் ஆயிடணும். இந்த அனுபவம் செய்யலைன்னா பிரபுவுக்கு பிரியமானவர்கள் ஆகியும் நம்ம வந்து அடையக்கூடியவர்கள் இல்லை, தாகத்திலேயே இருந்துடுவோம் அப்படின்றார் பாபா. கடல் முன்னாடி இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம கிட்டே வந்திருக்கிறோம், ஆனால் பிராப்திகள் வந்து அடையலை, தாகத்திலேயே இருக்கிறோம், அருகில் வந்துட்டோம் ஆனால் தாகத்தில் இருக்கிறோம், இதுக்கு என்ன சொல்கிறதுன்றார் பாபா. அதனால் யோசிங்க, யார் வந்து என்னை தன்னுடையவராக ஆக்கி கொண்டிருக்கிறார், என்னுடைய குழந்தை நீ யார் சொன்னது, அன்பிற்குரிய ஆத்மான்னு சொன்னது யார், யாருக்கு பிரியமானவர் ஆயிட்டோம்? அடிக்கடி நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு யோசிச்சு பாருங்க, யாருடைய பாலனையில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் யோசிச்சு பாருங்க. பாபாவுடைய ஞானம், பாபாவுடைய அன்புனுடைய பாலனையில் நம்ம வளர்ந்துட்டுருக்குறோம், அப்போ என்ன ஆகும் அப்படின்றார். அந்த மாதிரி உணர்ந்தீங்கன்னா எப்போவுமே அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தினால பிரச்சனைகள் அல்லது ஏதாவது குழப்பங்கள் அந்த பிரபாவத்தில் நீங்கள் வரமாட்டீங்க. எப்பொழுதுமே தடைகளை நீக்கக்கூடிய சமாதான ஸ்வரூபத்தில் இருந்து மாயாவை ஜெயிச்ச அனுபவத்தை செய்வீங்க அப்படின்றார். அதனால தான் பாருங்கள், சில குழந்தைகள் வந்து என்ன சொல்வாங்கன்னா, ஞானத்தினுடைய ஆழமான விஷயங்கள் நுணுக்கங்கள் வந்து எங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பதில்லை, அதனால் பாபா சொல்ல சரி பரவாயில்லை, மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரலை, நினைவில் வைக்க முடியல அப்படின்னா ஒரு விஷயத்தையாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது என்ன, நான் பரமாத்மாவினுடைய அன்பிற்குரிய ஆத்மா. இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருக்க முடியாதா? பரமாத்மாவுக்கு பிரியமான ஆத்மா, அன்பிற்குரிய ஆத்மான்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் நினைவில் இருந்தால் சதா சக்திசாலி ஆத்மாக்கள் ஆயிடுவோம். இது சகஜம்தானே, இதையும் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அப்போ அந்த நிலைமை எப்படி இருக்கும்? அதாவது உள்ளே போயிட்டோம் ஆனால் வெளியில் வர்றதுக்கு வழி தெரியாமல் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஜெய்ப்பூர்லாம் அந்த பூல் புல்லையா அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்கும், உள்ளே போயிட்டோம் என்டர் ஆகிட்டோன்னா கைடு இல்லாமல் வெளியே வர முடியாது, எந்த பக்கம் எந்த வாசலில் வந்தாலும் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு இருப்போம். அதுபோல் பாபா குழந்தைகள் ஆகிட்டோம், ஆனால் இந்த விஷயம் நமக்கு ஞாபகத்தில் இல்லை அப்படின்னா அப்போ உள்ளே வந்துட்டோம் ஆனால் வெளியில் போகிறதுக்கு முடியாமல் மாட்டிக்கிட்ட நிலையில் இருப்போம். அதனால தான் பாபா அந்த நிலை இருக்கக்கூடாது, ஒரு விஷயத்தை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த ஒரே ஒரு விஷயந்தான் அனைத்து பிராப்திகளுக்கு உங்களை அதிகாரியாக ஆக்கிவிடுகிறது அப்படின்றார். அதனால் நான் பரமாத்மாவுக்கு பிரியமான ஆத்மா,
எப்பொழுதுமே இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நினைவில் வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, அனுபவம் செய்யுங்க. நான் பரமாத்மாவுக்கும் பிரியமான ஆத்மா, உலகத்திற்கும் பிரியமான ஆத்மா, சாதாரண ஆத்மா இல்லை, புரிஞ்சதா அப்படின்றார். பிரபுவின் அன்பிற்குரியவன், மேலும் உலகத்திற்கும் அன்பிற்குரியவன். இது எப்போவுமே நம்முடைய ஞாபகத்தில் இருக்கணும். பாபா சொல்கிறார், நல்லது நிறைய கேட்டுட்டீங்க, இப்போ நான் கேட்ட விஷயங்களெல்லாம் உள்ளடக்கி கொள்ளணும் அப்படின்றார் பாபா. உள்ளடக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? பாபாவுக்கு சமமாக மாறுறது என்று அர்த்தம். புரிஞ்சதா? அனைத்து இறைவனுடைய அன்பிற்கு பாத்திரமான குழந்தைகளுக்கு, அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, அனைத்து அன்பின் பாலனைக்குரிய குழந்தைகளுக்கு, ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். அடுத்தது இன்னொரு முரளியில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது நம்ம கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடணும், கர்மாதீத நிலை அடையணும், உடலற்ற நிலை அடையணும் அப்படின்னா அதுக்கான சில முக்கியமான சில ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ். கர்மத்திலிருந்து விடுபடுறது அப்படின்றது வேண்டாம், கர்ம பந்தனத்திலிருந்து நீங்கள் விடுபடணும், கர்மம் செய்யணும். ஆனால் கர்மம் செய்தாலும் கர்மத்திலிருந்து யார் விடுபட வேண்டாம், கர்மத்தினுடைய பந்தனத்தில் மாட்டிக்காமல் அதிலிருந்து விடுபடுங்கன்றார். யார் எவ்வளோ பெரிய காரியம் செய்தாலும் அது எப்படி இருக்கணும், விடுபட்டு செய்யும் போது இது ஒரு பெரிய காரியம் அப்படின்னு தோணாது, நம்ம விளையாடிட்டுருக்குறோம் அப்படின்னு தோணும். எந்த மாதிரி சூழ்நிலை அவங்க முன்னாடி வந்தாலோ, எப்படிப்பட்ட ஆத்மா கணக்கு வழக்கை முடிக்கிறதுக்காக முன்னாடி வந்தாலோ, மோத வந்தாலோ அதை எதிர்கொள்ளும் போது, அல்லது சரீரத்தினுடைய கர்ம கணக்கு நோய் ரூபத்தில் வந்தாலோ, நமக்கு எல்லைக்கு உட்பட்ட விருப்பங்கள் எதுவும் இல்லாமல், அந்த எல்லைக்கு உட்பட்ட விருப்பங்களிலிருந்து நம்ம விடுபட்டு இருந்தால், இதுக்கு தான் பேர் விதேகி ஸ்திதி அல்லது உடலற்ற நிலை. அடுத்தது பாபா சொல்கிறார், வீண் எண்ணங்கள் கூட கர்ம பந்தனத்தினுடைய சூக்ஷ்ம கயிறுகள் அப்படின்றார். அதாவது ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சு, நடக்கக்கூடாதுன்னா நமக்கு ஒரே வீண் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வெளியில் காட்ட மாட்டோம், வெளியில் அதை பேச மாட்டோம், அல்லது சண்டை போட மாட்டோம், அல்லது சத்தம் போட மாட்டோம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே நமக்கு வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அந்த வீண் எண்ணங்கள் வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த ஆத்மாவோட கர்ம பந்தனம் சூக்ஷ்மத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இது ரொம்ப சூக்ஷ்மமான பாயிண்ட். அந்த மாதிரி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, ஏன் இப்படி நடந்ததுன்ற எண்ணங்கள், வீண் எண்ணங்கள் வந்துட்டே இருந்ததுன்னா மீண்டும் மீண்டும் அந்த ஆத்மாக்களோடு நமக்கு சூக்ஷ்ம கணக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் இதில் கவனமாக இருக்கணும். கர்மாதீத ஆத்மா அப்படின்னா தீயதில் கூட நல்லதை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாவாக இருக்கும். தீய விஷயங்கள் தான், தீய சூழ்நிலை நல்லா இருக்காது தான், ஆனால் அதுலேயும் அந்த ஆத்மா நல்லது தான் அனுபவம் செய்யும். அப்போ அந்த கர்மாதீத நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா என்ன சொல்லுன்னா, எது நடக்குதோ அது நல்லா இருக்குது, நானும் நல்லவன், பாபாவும் நல்லவர், நாடகமும் நல்லா இருக்குது, பாருங்கள் நம்மளால் இதை செய்ய முடியுமா, நானும் நல்லவன், பாபாவும் நல்லவர், அது பரவாயில்ல, பாபா நல்லவர், ஆனால் நாடகமும் நல்லா இருக்குது, இது வரும்போது தான் நாடகமும் நல்லா இருக்குது அப்படின்றது நம்ம எப்போ உணர்கிறோமோ அப்போ தான் அந்த கர்மாதீத நிலையே அடைவோம். அதாவது தீய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், தீயதாக இருந்தாலும் அதுலேயும் நல்லது அனுபவம் அப்போ தான் செய்ய முடியும். ட்ராமா நல்லா இல்லை அப்படின்னா இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா அப்போ வீண் எண்ணங்கள் வரும். அந்த வீண் எண்ணங்கள் வரும்போது கர்ம பந்தனம் சூக்ஷ்மத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் நானும் நல்லவன், பாபாவும் நல்லவர், ட்ராமாவும் நல்லா இருக்குது, இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கும் போது நமக்கு பந்தனம் கட் ஆகும், கத்திரிக்கோல் போல் வேலை செய்யும் இந்த எண்ணங்கள். அதனால்தான் பந்தனத்தை கட் பண்ணக்கூடிய தர்மாதீத ஆத்மா ஆயிடுவீங்க. அதனால் உடலற்ற நிலையை அனுபவம் செய்வது அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம்னா, ஆசை என்றால் என்னன்னே தெரியாத ஒரு நிலையில் இருங்க, அப்போ தான் கர்மாதீத நிலை அல்லது அந்த சரீரமற்ற நிலை, விதேகி நிலையை அனுபவம் செய்யலாம். இதுபோல் எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் என்ன இருக்கோ அதிலிருந்து விடுபடுங்க, அப்போ தான் அனைவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பாபாவுக்கு சமமான காமதேனுவாக ஆயிடுவீங்க.
அதில் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் நம்ம நடித்து கொண்டிருந்தாலும் அநேக துக்கங்களுடைய சக்கரங்களிலிருந்து விடுபட்டு இருங்க. இதுதான் ஜீவன் முக்தி நிலை. இங்கே நிறைய துன்பங்கள் இருக்குது, அநேக சக்கரங்கள் இருக்குது. இதில் நடித்து கொண்டு இருந்தாலும் இதிலேருந்து விடுபட்டு இருக்கணும். எனக்கு அந்த துக்கத்தினுடைய ஃபீலிங் வரக்கூடாது. அப்போ தான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இங்கேயே நான் வந்து ஜீவன் முக்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதற்காக என்ன செய்யணும்? பிரேக் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் என்ன பார்க்கணுமோ அது மட்டும் பாருங்கள், என்ன கேட்கணுமோ அது மட்டும் கேளுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோலிங் பவர் இருந்ததுன்னா கடைசியில் பாஸ் வித் ஆனர் ஆயிடுவீங்க. அதனால தான் பாபா இன்னைக்கு பாருங்கள் அந்த கர்மாதீத நிலை அடையிறதுக்கு முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய முயற்சி என்னன்னு இந்த ரெண்டாவது மூலையில் சொல்லியிருக்கிறார். வரதானம், தூய்மையை ஆதி அனாதி விசேஷ குணத்தின் ரூபத்தில் சுலபமாக கடைபிடிக்கும் பூஜைக்குரிய ஆத்மா ஆகங்க. பூஜைக்குரியவராக ஆகுவதற்கு விசேஷமான ஆதாரம் தூய்மைதான். எந்த அளவுக்கு அனைத்து விதங்களிலும் தூய்மையை கடைபிடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அனைத்து விதங்களிலும் பூஜைக்குரியவர்களாக மாறிடுவீங்க. யார் விதிபூர்வமாக ஆதி அனாதி விசேஷ குணரூபத்தில் அந்த தூய்மையை கடைபிடிக்கிறாங்களோ அவர்களுக்கு விதிபூர்வமான பூஜையும் நடக்கும். யார் ஜானி மற்றும் அஜானி ஆத்மாக்களுடைய தொடர்பில் வரும் பொழுது தூய்மையான உள்ளுணர்வு பார்வை அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமாக சரியாக பழகிறாங்களோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அவங்களோடு பழகிறது, அதாவது அதிகமாகவும் பழக மாட்டாங்க அதே நேரத்தில் பழகாமலும் இருக்க மாட்டாங்க. இதுக்கு தான் யதார்த்தமான சம்பர்க்கம் அப்படின்றார் பாபா. யதார்த்தமாக பழகக்கூடிய கனவில் கூட அவங்களுடைய தூய்மை துண்டிக்கப்படுவதில்லை அப்படின்றார். அவர்தான் விதிபூர்வமான பூஜைக்குரிய ஆத்மாக்கள். ஸ்லோகன், உடலில் இருந்து கொண்டே உடலற்ற ஃபரிஷ்தா ஆகி சேவை செய்யுங்கள். அப்போது உலக நன்மை காரியம் தீவிர வேகத்தில் நிறைவடையும். பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாறுவதற்கு விசேஷ முயற்சி. பிரம்மா பாபா மீது அன்பு இருக்கு என்றால் பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஃபரிஷ்தா ஆகுங்கள். அந்த ஃபரிஷ்தா ஸ்வரூபம் அல்லது அந்த ஒளி உடல் எப்போவுமே உங்கள் கண்களுக்கு தெரியணும், அந்த தோணணும், இது போல நான் மாற வேண்டும். அதே நேரத்தில் எதிர்காலத்தினுடைய ரூபமும் தெரியணும் அப்படின்றார் பாபா. எந்த மாதிரி இருக்கணும்னு இருக்கோம் அப்படின்னா, இதை விட்டுட்டு இப்போ நான் அதை அடைய போகிறேன், அந்த சரீரத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு தோணணும். இந்த மாதிரி அனுபவம் எப்போ ஆகுதோ அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம சம்பூர்ண நிலைக்கு சமீபத்தில் வந்துட்டோம் என்று. ஓம் சாந்தி.